ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சா பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விஷயே பவரூபிணாம் இதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியே நமஹ. ஓம் பத்ரம் கர்ணேபி சுனியாம தேவாஹ, பத்ரம் பக்ஷே மாஜிபி யஜத்ராஹ. இன்னைக்கு ராமபூர்வதாபினி உபநிஷத்தில் 15வது மந்திரத்தை பார்க்கலாம். அதாவது ஜீவராசிகளுடைய காரணத்துக்காக மகாவிஷ்ணு சித்தா தன்னை பிரிச்சுக்கிறார். ஜீவராசிகள் ஜகத்து, ஜகத்துனா பஞ்சபூதம், பஞ்சபூதம் தோன்றும், பஞ்சபூதத்தினாலானது தான் ஜெகத்து. அதில் வாழக்கூடிய ஜீவராசிகளுடைய அந்தராத்மாவும் இருப்பது பெருமாளே மகாவிஷ்ணுவே. சித்தே புத்தி தத்துவம், சைத்தன்யம் அம்பாள் தத்துவம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மாயா மாயோன் எல்லாம் ஒன்று தான், ஒரே ஒரு கருத்து தான். தோன்றுவது சித்து, தோன்றாமல் இருப்பது சத்து. புரியுதா? இப்போது அந்த மந்திரப்படி சித்து தான் சக்தி, அது இந்த மந்திரம் சொல்லுது. சித்து தான் ஜீவன், சித்து தான் மனம், சித்து தான் புத்தி, சித்து தான் அகங்காரம். இந்த அகங்காரங்கும்போது ஒரு வார்த்தையை நினைவுபடுத்த தோணுது. அகங்காரம் ஆண்களுடைய கேன்சர், அகங்காரம் ஆண்களுடைய கேன்சர். அது தெரியலை, அவனுக்கு தெரியலை. அவன் கூடையே பிறந்து அவனை எரிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்குது. பெண்ணுக்கு கேன்சர் அல்லது மகா நோயின்னு சொன்னால் எதிர்பார்ப்பு. வாழ்க்கையை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ரொம்ப எளிமையான வாழ்க்கையை அறிவு இல்லாமல் ரொம்ப கடினமாக மாற்றிக்கிறோம். வீட்டு சூழ்நிலையே ஒரு நரகமாக மாற்றிடுறோம், சுடுகாடு மாதிரியே மாற்றி வச்சிடுறோம். இது ரெண்டே தான், ரெண்டு தான் கிளாஷ் ஆகுது. ஒன்று அகங்காரம், ஒன்று எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்புனா இவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அதை உள்ளே பூந்து பார்த்து செய்யணும். பெண்களுடைய பெரிய மகா கேன்சர் நோய், கேன்சருக்கு காரணமே மனநோய் தான். தெரியுமில்ல, முதல் காரணம் மனநோய் தான். பிபிக்கு முதல் காரணம் மனநோய் தான். நீங்கள் எத்தனை கேஸாக இருக்கட்டும், எத்தனை டைவர்ஸ் கேஸாக இருக்கட்டும்னா, நீங்கள் 100,000 டைவர்ஸ் கேஸ் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இல்லை 90%, இப்போ நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட் தான் இருக்கணும், இருக்கும் சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக. ஆணுக்கு அகங்காரம், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும். பெண்ணுக்கு எதிர்பார்ப்பு. இன்னொரு நோய் இருக்குது, பற்று, பிடிச்சிக்கிறது. இது எல்லாமே இருக்கிறது இந்த சித்து தான். சித்து தான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதை நான் நாளையுமே அறிவு என்ன பண்ணுது, நெருப்பு வைக்குது. அறிவு நெருப்பு வைக்குது. ஞானிகள் எப்படி தப்பிக்கிறான், இது அகங்காரம் இது எதிர்பார்ப்புங்கிறத கண்டுபிடிச்சிட்றான். வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சாமானியன் என்ன பண்ணுவான், சாமானியன் என்ன பண்ணுவான், ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்குள்ளேயே பூந்துருவான். பால் மாதிரி இங்கே உதைச்சா அங்கேருந்து அங்கே போய் விடுவான், அங்கே உதைச்சா இங்கேருந்து, ரப்பர் பால் மாதிரி அவன் சாமா சம்சாரி.
அவன் எப்போ கேட்டாலும் சூழ்நிலையே சொல்லிகிட்டு இருப்பான். அவர் பரிசலில் பயணம் செய்கிற மாதிரி அவன் வாழ்க்கை. பரிசலில் பயணம் செஞ்சால் என்ன பண்ண முடியும்? பரிசல்னால் வட்டமாக இருக்கும் தெரியுமா, ஒரு கூடை மாதிரி இருக்கும், உடையை கவுத்து போட்டு மாதிரி இருக்கும். ஒரு மூணு பேர் உட்காரலாம், நாலு பேர் உட்காரலாம். அந்த பரிசலை ஓட்டுறவனோட சேர்த்தா நாலு பேர் உட்காரலாம் வச்சுங்களேன். அது எப்படி பயணிக்க முடியும்னா, அந்த ஃப்ளோ எப்படி போதோ அதில் தான் அவன் போக முடியுமே தவிர எதிர்நீச்சல்லாம் போட முடியாது, எதிர்த்தும் போக முடியாது. அது எந்த கரையில் ஏறணுங்கிறது அவன் கையிலே இல்லை. அவன் முயற்சி பண்ணலாம் கரை இந்த கரையில் ஏறலாம் அப்படின்னு. ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சுன்னா போயிடலாம், ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா இவன் நினச்சதை விட ஒரு கிலோமீட்டர் தள்ளி கூட போய் ஏறலாம். அது மாதிரி சம்சாரி, புரியுதா? இந்த பிரம்மஞானம் அடைஞ்சா என்னன்னா, அவன் அந்த மாதிரி அந்த மாதிரி பரிசல் வாழ்க்கை வாழ மாட்டான். நல்ல கப்பல் மாதிரி நல்லா அமர்ந்து எந்த திசையில் எந்த வேகத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். மலையாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், பனியாக இருக்கட்டும். அதுதான் அச்சுத்துனுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, எழுதிங்க. அச்சுத் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அச்சுத்து அச்சுத்துனா என்னென்னா, இப்போ சம்சாரி ஒரு பாலை எட்டி உதைச்சா அந்த பால் எங்கெல்லாம் போய் உழுதோ அது மாதிரி அங்கெல்லாம் போய் உழறான். சூழ்நிலை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ? நமக்கு உங்கள் ஜாதகம், உங்கள் கர்மா, உங்கள் சித்தம், அதில் இருக்கக்கூடிய வாசனா, அதனுடைய பதிவுகள், அதை செயல்படுத்தக்கூடிய நவகிரகங்கள், இதெல்லாம் சேர்ந்து வேலை பண்ணும். கர்மா, ஜாதகம், வாசனா, நவகிரகங்கள் எல்லாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் அறிவு இல்லாதவன் என்ன பண்ணுறான்னா, அந்த சூழ்நிலை பின்னாடியே போய் நாசமாக போகிறான். எப்போ கேட்டாலும் சூழ்நிலை சரியில்லைப்பான். அவனுக்கு கிடைச்ச வரைக்கும் சூழ்நிலை சரியாக இருக்கவே இருக்காது. புண்ணியம் சரியாக இருந்தால் தான், புண்ணியம் இருந்தால் நல்ல சூழ்நிலை அமைக்கும், பாபம் இருந்தால் கெட்ட சூழ்நிலை அமைக்கும். எல்லார் வாழ்க்கையும் துக்ககரமாக இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? நிறைய பாவத்தை பண்ணியிருக்கான். அதனால் அந்த சூழ்நிலை இல்லாமல் சூழ்நிலை பின்னாடியே பரிசல் வாழ்க்கை வாழ்கிறான், பரிசல் வாழ்க்கை. ஆனால் அந்த சூழ்நிலை இதே ஒரு ஞானம் உள்ளவனுக்கு, பிரம்மஞானம் உள்ளனுக்கோ இல்லை ஜீவன் முக்தனுக்கோ, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன். ஜீவன் முக்தன் நிலைங்கிறது, இந்த 1600 ஆடியோ கேட்டால் அவன் ஜீவன் முக்தன் ஆகிடுவான். சின்சியராக கேட்டானா பக்தியோட சிரத்தையோட, இந்த சொல்கிறாங்களே வித்யா சிரத்தையா தீர்க்கக்காலை நிரந்தரியான்னு அவன் கேட்டானா, அவன் ஜீவன் முக்தன் ஆகிறதுல சந்தேகமே இல்லை, ஆயிடுவான். ஜீவன் முக்தன் ஆனானா அவன் அடுத்த நிலை என்ன தெரியுமா? அவன் அச்சுதாயிடுவான். அச்சுதுனா என்னென்னா, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எட்டி உதைக்குதுல, அந்த உதையை வாங்கிட்டு பால் மாதிரி அங்கே தூக்கி எறிஞ்சு இங்கே தூக்கி எறிஞ்சு இல்லை, என்ன உதைச்சாலும் பரவாயில்ல, அறிவோடு சிந்திப்பான். ஒரு பிரச்சனையுடைய முடிவை பார்ப்பான், அதனுடைய விளைவை பார்ப்பான். அப்படி அங்கே என்ன ரியாக்ட் பண்ணணும்னா ரியாக்ஷனே இருக்காது, ஸோ சைலண்ட்டாக இருக்கான். அவன் பேர் தான் அச்சுத்து. அப்படி சூழலில் வந்து அடி உத வாங்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போய் அலைஞ்சி திரிஞ்சு வீட்டை மாற்றி, குடும்பத்தை மாற்றி, ஊரை மாற்றி, தொழிலை மாற்றி, ஒய்ஃபை மாற்றி, ஹஸ்பண்டை மாற்றி, இப்படி மாற்றிக்கிட்டே போகிறான். யார்? அறிவில்லாதவன், பிரம்மஞானம் இல்லாதவன். அறிவு இருக்கிறவன் அங்கே விலகிறது இல்லை, அதுதான் அச்சுத்து. சுத்துனா விலகிறது, அச்சுத்துனா விலகிறது இல்லை. நேற்று ஒரு வார்த்தை சொன்னல, அனந்த விஜயம்னு. அச்சுத்தாக இருந்தானா புருவ மத்தியில், அவன் அச்சுத்தாக இருந்தானா அனந்த விஜயம். பெருமாளுக்கு இந்த ஆச்சமணியம் பண்ணுவாங்க காலையில், சுத்திகரணம் பண்ணுறதுக்காக, பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை சுத்திகரணம் பண்ணிக்கணும், நியாசம்னு பேர். அதில் முதல் வார்த்தை அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா பத்மநாபா அப்படின்னு வரும், தாமோதரா பத்மநாபான்னு வரும். அதில் முதல் வார்த்தை அச்சுத்து தான். இந்த கருத்தை தான் அங்கே பகவத்கீதையில் சொல்கிறாங்க. அச்சுத்தனு கிருஷ்ணனை அச்சுத்தனு சொல்கிறாங்க. ஜீவன் முக்தனாக இருக்கிற எல்லாருமே அச்சுத்து தான். அதனால் சூழ்நிலை வந்ததுன்னா அடித்து உதைச்சா விட்டுட்டு ஓடுறது, ஆளை மாற்றுறது, இடத்த மாற்றுறது, அது மாதிரி மாற்றிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன் வாழ்க்கையினுடைய எல்லைக்கே ஓடி போயிடுவேன். அப்படி இல்லாமல் அதை நின்று பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு ஒரு அறிவு இருக்குல்ல,
அது பிரம்மஞானம் அங்கே வேலை செய்யும், அதுதான் ஞானம். இப்போ நிரந்தரமான ஒரு தீர்வையும் நிரந்தரமான ஆனந்தத்தையும் ஞானம் கொடுக்குது கொடுக்குது கொடுக்குதுன்னா இதுதான் அது. இந்த மாதிரி சூழல்லாம் நம்ம பரிசல் வாழ்க்கை வாழாமல் ஒரு நல்ல ஒரு ஒரு போர்க்கப்பல் மாதிரி இருக்கக்கூடிய, அதனால தான் யுதிஷ்டருக்கு யுத்தத்தில் நின்று ஜெயித்தவன்னு சொல்கிறான். எங்கே நின்றான், நின்றான் அப்படின்னாலே அதுதான் அச்சுது. ஒன் ஓடுறான் நடக்கிறான்னா அது வேறு, நின்றான் யுத்தத்தில் நின்றான் ஜெயித்தான், நிற்கிறவன் ஜெயிப்பான், ஒன்றில் நிற்கிறவன் ஜெயிப்பான். இந்த தத்துவம் நமக்கு லைட்டாக புரியணும், ஸ்ட்ராங்காக புரியணும். இப்போ வாழ்க்கை என்னவாயிடும், ஓரிடத்துல இருந்து இப்போ நீங்கள் அலையிறவன்லாம் ஜெயிச்சிடறானா, சூழ்நிலை சரியில்லை சூழ்நிலை சரியில்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறானே, அவனுக்கு என்ன கதை, சாமியே பத்து சாமி கும்பிடுவான், அதை பற்றி அறிவு இல்லை. விஷதேவன் என்னன்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரில, நீங்கள் கேட்கணும் அந்த கிரிவலத்தில் கேட்கணும். யார் யார் டெய்லி சாமி கும்பிட்றீங்கன்னு கேட்டால் ஒரு நாலஞ்சு பேர் தான் கை தூக்குறான் டெய்லி சாமி கும்பிட்றான், பாக்கி பேர்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியல, எங்கே இருக்கும்னு தெரியல, ஒரு மண்ணாங்கட்டின்னு தெரியல, பாக்கியெல்லாம் தெரியுது, ஆடு மாடு செய்கிற எல்லா வேலையும் செய்யுது கரெக்டாக. ஏன்னா அவசியம் இல்லை, செவ்வாய்க்கிழமை போய்க்கலாம், வெள்ளிக்கிழமை போய்க்கலாம், கிருத்திகை போய்க்கலாம், சஷ்டிக்கு போய்க்கலாம், விசாகத்துக்கு போய்க்கலாம். யார் சொல்லிக் கொடுத்தா, யாருமே சொல்லிக் கொடுக்க, யாரையும் போய் கேட்டியா, கை கட்டணுமே, கை கட்டணும், வாய் பொத்தணும், சாஸ்தாங்க தலை சாக்கணும், சாஸ்தாங்க நாலு தத்துவங்க, கை கட்டி வாய் பொத்தி தலை சாய்த்தே சாஸ்தாங்க நமஸ்காரம், அப்போ தான் நீ அகங்காரத்தை விடுவேன். உன்னுடைய அகங்காரம் தான் உனக்கு ஒரு கேன்சர், உன்னுடைய எதிர்பார்ப்பு தான் உனக்கு ஒரு வியாதி, மனநோய். இது ரெண்டுத்தையும் எடுத்தாங்கன்னா, இது ரெண்டுத்தையும் எடுத்தாங்கன்னா ஆணு பெண்ணு டைவர்ஸுங்கிறதே இருக்காது, பிரச்சனை வீட்டில் குழப்பமே இருக்காது, பிடிச்சிக்கிட்டு தொங்குறது, பிடிச்சிக்கிட்டு உயிரை விடுறது. அதுக்காக ஏன் வாய் விட்டு கேட்டு தொலைக்க வேண்டியதானே, என்ன தேவையோ உனக்கு வாய் விட்டு கேட்டு தொலைக்க வேண்டியதானே, நான் வாங்கி கொடுக்கலன்னா அப்புறம் வேறு, அது வேறு விஷயம். எனக்கு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு இவனை பார்த்து உள்ளே பூந்து பார்த்து அவங்களுக்கு என்னன்னு கேட்டு அதுக்குள்ளே வந்து அதை போய் கடையில் அந்த வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷம். அவனுக்கு வேலை வெட்டி இல்லை, கொஞ்சமாதிரி யோசிக்க வேணாம், உனக்கு என்ன தேவையோ கேட்க வேண்டியதானேயா, நீ கேட்கல அவன் கொடுக்கலன்னா அடுத்து நீயே வாங்கிக்கோ, அவ்வளோதான் பாயிண்ட். எதிர்பார்ப்பே எங்கேயுமே கூடாதுங்க, எதிர்பார்க்குறவன் எல்லாம் தோற்று தாங்க போவான், காலம் வரும் இது வரும் நேரம் வரும் அது வரும் இது வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே எதிர் காலம் வராது, காலம் போயின்னு இருக்கு. விவேகத்தோடு நடந்துக்கணும், காலத்தை எதிர்பார்க்காத காத்திருக்காதன்னு சொல்லலை, காத்திருக்க அர்த்தம் இருந்ததுன்னா காத்திரு, அர்த்தம் இல்லைன்னா கிளம்பிடு, அவ்வளோதான், புரியுதா? அதனால் அகங்காரத்தை விட்டு தொலைங்க, எதிர்பார்ப்பை விட்டு தொலைங்க, அப்படி தான் சொல்லணும் உபதேசம். வேறு என்ன பண்ணுறேன், இருக்கா இல்லையா ரெண்டும், இதுதான் குடும்பத்தை என்ன பண்ணுது, உடையோ உடையின்னு சுற்றியலை சமுட்டியால் அடிக்குது, குடும்பத்தை சுடுகாடாக்குறது இந்த ரெண்டு தத்துவம் தான். ரெண்டுத்தையும் ஒழிச்சு கட்டினீங்கன்னா ஃப்ரீயாக ஆகிடுவீங்க, ரொம்ப சிம்பிளாக போய்டும் லைஃப். ஹார்ட் அட்டாக் எதுக்கு வருது, மனம்தான் காரணம். பிபி எதுக்கு வருது, மனம்தான் காரணம். கேன்சர் எதுக்கு வருது, மனம்தான் முதல் காரணம், டாக்டர் கேட்டு பாருங்க போய், அதான் ரிசர்ச் சரி இருந்ததுன்னா பாருங்கள், இதுதான் சொல்லும். அதனால் அந்த அகங்காரம், அந்த மாயா, அந்த சித்தம், அந்த புத்தி, அந்த வாசனா, அந்த பஞ்சபூதம், ஜீவன் எல்லாம் பெருமாள் தான், புரியுதா? அதை சொல்லுது இங்கே காரணத்வேன, இந்த ஜீவராசிகளுடைய காரணத்துக்காக சித் சக்தியா, சித் சக்தியா, இந்த மந்திரத்தை அந்த வார்த்தை வந்து சித் சக்தியா, தன்னுடைய சைத்தன்ய சக்தியினால ரஜ சத்வ தமோ குணம். சித்தனை யார், அம்பாள்னு சொன்னோமா, அம்பாள்னு சொன்னாலே மாயின்னு சொன்னாலே மூணு குணம் இருக்கும், சத்துவம் ரஜோ தமோ, இல்லை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி, குணமும் சக்தியும் சேர்ந்ததுன்னா அங்கே அம்பல் இல்லை மாயம். இப்போ அங்கே சொல்லுது பாருங்கள், காரணத்துவேன்னு சித் சக்தியாக மகாவிஷ்ணு காரணத்தினால, மக்களுடைய காரணத்துக்காக, ஜீவராசிகளுடைய காரணத்துக்காக சித் சக்தியாக, தன்னுடைய சித் சக்தியினால் ரஜக சத்துவக தமோ குணகி எத்தை வட வீஜஸ்த தக
எப்படி ஒரு ஆலமரத்தினுடைய விதைக்குள்ள மறைஞ்சிருக்கிற வீரியமானது, அதுக்கான காற்று நீர் நிலம் கிடைச்சதுன்னா அது விருட்சமாக மலர்வது போல, காற்று நீர் நிலம், நிலம் நீர் காற்று, அப்புறம் வெப்பத்துக்கு சூரியன், ஆகாயம் ஸ்பேஸ், எல்லாமே அந்த பஞ்சதத்துவம் சேருது. அந்த வட்டு வட்டு வட்டுனா ஆலமரம், பீஜம்னா விதை. ஸோ எத்தைவ வட்டு பீஜஸ்தை, எப்படி வட்டு பீஜம் இயற்கையினால் மகான் துருமக இந்த பஞ்சபூதங்களால் பெரிய மரமாக வளருதோ, அது மாதிரி தத்தைவ ராமபீஜம், ராமபீஜத்தினால ஜகத்தே சராச்சரம், இந்த ஜகத்தும் சர அச்சரம், இந்த அண்டமும் அண்ட சர அச்சரம், அண்ட சராச்சரம் சொல்கிறோம் இல்லையா, அதுவும் உற்பத்தியாகின. ஜகத்தே சராச்சரம் ரேஃபாரூடா மூர்த்தையக, இந்த ரே ரா ஆறு எழுத்துருக்குல்ல, ஆறு எழுத்து ரா, இந்த ராவ்னால ராங்கிறது ரேஃபான்னு சொல்கிறது. ரேஃபாரூடா மூர்த்தையக ரா வடிவத்தில் ஷியகோ சக்தி தீஸ்ர, மூன்று சக்திகள், அங்கே மேலே மூணு குணம் சொன்னிச்சா, இந்த மூணு குணம் என்ன, தமோ குணம், இச்சாசக்தி, நிறைய ஆசை இருக்குன்னா உள்ளே நிறைய இருட்டு இருக்குதுன்னு அர்த்தம். யார் மேலே ஆசை இருக்கு, ஜகத்து மேலே தான் ஆசை, பரம்பொருள் மேலே ஆசை இல்லை, பரம்பொருள் மேலே ஆசை கிடையாது, அது பேர் லட்சியம், குறிக்கோள். ஜகத்துனா மித்து, அப்போ யாருக்கு நிறைய ஆசைகள் இருக்கோ நிறைய உள்ள இருட்டு இருக்குன்னு அர்த்தம். அறிவு ஸ்ட்ராங்காகணுங்கிறது தான் இப்போ மிக முக்கியமான கருத்து. எல்லாருமே சிரவணத்துக்கு மிக 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 முக்கியமான நேரத்தை அதுக்கு ஒதுக்கணும். ஒரு காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் 12 ஆண்டுகள் சிரவணமே பண்ணலாம். முதல் ரவுண்டு ஏன் இப்படி அகண்டமாக போனோம், நல்லா விசாரமாக ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல சிரவணம் பண்ணால் தான் புத்தி ஸ்ட்ராங் ஆகும், புத்தி ஸ்ட்ராங் ஆனால் தான் மனம் அது பேச்சை கேட்கும், இல்லைன்னா மனம் புத்தியாக ஏமாத்திரும், சாப்பிட்றோம். வீட்டில் ஒருத்தவங்க புத்தி தத்துவம், ஒருத்தவங்க மனத்தை தோணுச்சிங்களேன், யார் ஜெயிக்கிறா, புத்திலாம் ஜெயிக்காது, மனம்தான் ஜெயிக்குது. வீட்டில் சம்சாரி, வீட்டில் சம்சாரியாக இருக்கிறவன் வீட்டில் ஒருத்தவங்க புத்தி ஒருத்தவங்க மனம், அது ஆணுப்பெண்லாம் சொல்ல மாட்டேன், யார் வேணாலும் புத்தியாக இருங்க, யார் வேணாலும் மனமாக இருங்க, எது ஜெயிக்குதுன்னா மனம் தான் ஜெயிக்குது, என்னென்னா புத்திக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. எல்லாம் யதார்த்தம் சொன்னால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அது வந்து சரியாக தப்போ பரவாயில்ல, அவங்க சொல்கிறாங்க செய்வோம், இல்லைன்னா பாத்திரத்தை டப்புன்னு வைப்பாங்க, தட்டை டப்புன்னு வைப்பாங்க, இங்கே வந்து வெளில தேடிகிட்டு இருப்பீங்க, அங்கே பேசாமல் படுத்துட்டு இருப்பாங்க, இது பார்த்துட்டு இருப்பாங்க, எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு என்ன பண்ணுறான், ஏதோ பண்ணுறான், ம் போடுங்க. அதனால் இச்சாசக்தி, யாருக்கு அறிவு இல்லையோ அவனுக்கு ஆசை அதிகமாக இருக்கும், அறிவு இல்லாதவனுக்கே ஆசை அதிகமாக இருக்கும், இருட்டுன்னு அர்த்தம், தமோ குணம்னு அர்த்தம், இச்சாசக்தின்னு அர்த்தம். அந்த ஆசையை செயல்படுத்தணும், துடிக்கிறான் பாருங்கள், அவனுக்கு ரஜோகுணம்னு அர்த்தம். சொன்னவனே கடைக்கு போ, ஆ கடையில் போய் நிற்பான், என்ன வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்கன்னு வந்துட்டான், இங்கே போகணுமா அங்கே போகணுமா அங்கே போகணும், ஓடுவான், ஓடிக்கிட்டே இருப்பான், ஓடிக்கொண்ட வாழ்க்கை நிலைக்கே ஓடிக்கிட்டு இருக்கான், அவன் பேர் ரஜோகுணம்னு பேர். என்ன சொன்னேன் புரியுதுல்ல, அடுத்தது சத்துவகுணம் தான் ஞானசக்தி, அது ஒரு பிளான் போடும், ஒரு இச்சா வருதா, அது சரியே தப்பா, சரிதானா, செய்யலாமா, எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், எதுக்கு செய்யணும், எல்லாம் புரிஞ்சு அப்புறம் செயல்படும், சாந்தமாக செயல்படும், அது ஞானம், சத்துவகுணம், புரியுதா. இப்போ முதல்ல சிரவணத்துக்கு நிறைய நேரம் கொடுக்கணும், நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் வலியுறுத்தக்கூடிய வார்த்தை. நீங்கள் காதை இவ்வளோனால மூடியை வச்சுதுங்க, அதனால் மூடனாக இருந்தீங்க, சும்மா காது கண்டதையும் கேட்டதெல்லாம் காது இல்லை, அப்போல்லாம் செவிடாக இருந்திருக்கு பாவம். இப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்குமே காது கேட்குது, எதை கேட்குது, பிரம்மஞானத்தை கேட்குறதுனால காது இப்போ தான் அர்த்தமுள்ளதாக மாறி இருக்கு, உண்டா இல்லையா, கண்டதையும் அந்த மியூசிக் ஓகோ இந்த மியூசிக் ஓகோ நீங்களே, இப்போ எல்லாம் எல்லா மியூசிக்கும் எல்லாம் அவுட்டு, ஓங்காரம்தான் இப்போ மியூசிக், ஓங்காரம்தான் சப்தேஸ்வரம், ஓங்காரம்தான் சாமகானம், இது புரியுதா.
இப்போ இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி தான் சத்துவகுணம் தமோகுணம் ரெண்டும் வேறு வேறு சொல்லவே வேண்டாம். அது யாருன்னா அதான் மாயா. இந்த இது ரெண்டு தான் வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கு, இந்த குணமும் இந்த செயலும். செயல்படுறதுக்கு சக்தி, புரியுதில்ல? அதை சொல்கிறாரு, காரணத்துவேன சித் சக்தியா ரஜக சத்வக தமோ குணேகி எத்தைவ வடபீஜம். வடபீஜம் மாதிரி மறைஞ்சிருந்து வாசனாவாக மறைஞ்சிருக்கு, அவ்வியக்தமாக இருக்கு, காரண உடம்புல வாசனையாக இருக்குது உங்களுக்குள்ள. அது இப்போ மகான் துரும, துருமனா மரம், துரும துருமக புது வார்த்தை. தத்தைவ ராமபீஜஸ்தம் ஜகத்தேத்து சராச்சரம். இந்த ராமபீஜத்தை ராமங்கிற வார்த்தைக்குள்ள இந்த பீஜம் இருக்கு. அது ஓங்காரம்னு சொல்லிங்க, ராம்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஓங்காரம் வச்சுங்க. ஒன்றில் நில்லுங்க, எப்பயுமே இடையில ஆயிரம் மந்திரம் வரும், ஆயிரம் தேவதைகள் வரும், ஆயிரம் எல்லாம் வரும். இதெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் சகுணம், கர்மகாண்டம். நிர்குணத்தில் என்னது? ஞானம் இறைவன், அன்பே சிவம், அறிவே சக்தி. அன்பு அறிவும் சேர்க்கணும், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அதுதான் ஆனந்தம், அதுதான் முருகன். இந்த தத்துவம் தெளிவாக இருக்கணும். இது இருந்துச்சுன்னா யாரு கூடயும் நீங்கள் சண்டை போட மாட்டீங்க, யார் மேலேயும் வெறுப்பு வராது, யார் மேலேயும் பற்றும் வராது, யார் மேலேயும் துவேஷம் வராது, யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ண மாட்டீங்க, எல்லா இடத்துலையும் அமைதியாக இருப்பீங்க. ஏதாவது இந்த உருவம் வந்தால் தான் பிரச்சனையாக பண்ணுறான் எல்லாரும். பிரச்சனையாக உருவத்தில் தானே வருது, உருவம் வந்ததுனால தான் அஞ்சு தத்துவமாக மாறுச்சு. ஒன்று சாக்தம், கௌமாரம், கணபதியம், சௌராஷ்டிரம், வைஷ்ணவனு. அதனால் நீங்கள் அறிவு உள்ளவன் மெய்ப்பொருளை தான் ஏற்றுக்குவான், நல்லா புரிஞ்சுங்க. அறிவு உள்ளவன் கொள்கையில் நிற்க மாட்டான், சத்தியத்தில் நிற்பான். சத்தியத்துக்கும் கொள்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. சத்தியத்தை அடையிறதுக்கு ஒரு ரூட்டு போட்டல, ஒரு ஃபார்முலா போட்டல, அதுதான் கொள்கை. அங்கே போய் அதுக்கு மேலே போக மாட்டான், சத்தியத்துக்கு போக மாட்டான். சத்தியம் இவனுடைய கருத்துக்கு சாதகமாக இல்லைன்னு வச்சுங்களேன், சத்தியம் அவசியம் இல்லைங்கிறான், உபநிஷத்து அவசியம் இல்லைங்கிறான். எதை ஜெயிக்கும்? கடவுளாக இருந்தாலும் சத்தியத்துக்கு முன்னாடி கை கட்டி ஆகணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. கடவுளாக இருந்தாலும் சத்தியத்துக்கு முன்னாடி, சத்து தான் கடவுள், அவருடைய குணம்தான் சத்தியம். சித்துக்கு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி தமோ குணம் ரஜோகுணம் சத்துவகுணம்லாம் இருக்கலாம், ஆனால் சத்துக்கு ஒரே குணம்தான் சத்தியம், ரீத்தம். ரெண்டாவது பாயிண்ட்டு சத்தியம் ரீத்தம். இப்போ சுவாமிகிட்ட கூட அன்றைக்கி சொன்னேன்ல, சுவாமிகிட்ட பிரார்த்தனை என்ன பண்ணேன்னா, அடியனுடைய பேச்சில் சத்தியம் இருக்கணும், ரீதம் இருக்கணும், அனுபூதி இருக்கணுங்கிறேன். ஆனால் கேட்குறவனை தொடணும், அவன் உயிரை தொட்டால் தான் அவன் விழிச்சுக்குவான். இப்போ நல்லா தூங்குறானா இல்லையா, எப்படி விழிக்கிற சொல்லுங்கள் பார்க்கலாம். இளங்கோ தன்னுடைய அவங்க பாஷை வந்து எப்படியாவது இந்த பிரம்மஞானத்தை கேட்க வைக்கணும் முயற்சி பண்ணுறாரு, ஆனால் எப்படி சொல்லணும் முடியாது, கிட்டக்கு நெருங்க முடியுமா? இப்போ நீங்களே உங்கள் நண்பருக்கு இதை சொல்லணும் விரும்புகிறீங்க, நீங்கள் பெற்ற இன்பத்தை, நீங்கள் பெற்ற ஆனந்தத்தை, நீங்கள் பெற்ற விழிப்பு நிலையை, நீங்கள் பெற்ற ஞானத்தை உங்கள் உற்றார் உறவினருக்கு நண்பர்களுக்கு கொடுக்க நினைக்கிறீங்க, முடியுதா? எப்படி இருக்கு உங்களுக்கு? எவ்வளோ வருத்தமாக இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு அமிர்தத்தை கொடுக்க போகிறீங்க, அதை ஏற்றுக்கிறதுக்கு அவனுக்கு யோகியதை இல்லை. அதாங்க வாழ்க்கை, கடவுள் அதாங்க பண்ணுறாரு. அவர் அமிர்தத்தை கொடுக்க ரெடியாக இருந்தாலும் இதை வாங்கி பருக்கிற யோகியதை இல்லை. காரணம், காதை மூடி வச்சுருக்கான். முதல்ல எல்லாருக்கும் காதை திறக்கணும், காதை திறந்தால் கண் திறந்துடும். இப்போ உங்களுக்கு எப்படி திறந்தோம்? நீங்கள் எப்படியோ என் பின்னாடி வந்தீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி என் பின்னாடி வந்தீங்க, ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. முருகனை தேடி வந்தீங்க, அவர் என்னை கனெக்ட் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, அதானே விஷயம், அதானே உண்மை. நீங்கள் வந்து என்னை தேடி வரல, குருவை தேடியும் வரல, குருவை தேடி முருகனை முருகன்கிட்ட போயிருக்கலாம், அவர் இங்கே அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் எப்படி தொடர்ந்தீங்க, எப்படி நம்பிக்கை வந்துச்சு, எப்படி ரியலைசேஷன் ஆச்சு? ரியலைசேஷன் ஆணிச்சா இல்லையா, இது சத்தியம் இது மித்தியான ரியலைசேஷன் ஆச்சா இல்லையா, ஆயிருக்கா இல்லையா? ஆகுதில்ல, ரியலைசேஷனாக, ரியலைசேஷன் ஆனால் தான் உங்கள் மனம் அதை கேட்கும், இல்லைன்னா கேட்காது. தப்பாக இருந்தால் ஒரு நாளும் அது தப்பு அப்படின்னு ஒரு நாளைக்கு அது விலகிடும். சரியாக இருந்தால் இது சரி, நாம் விலகக்கூடாதுன்னு நினைக்கும். இந்த சத்தை நம்புறவன் அச்சுத்துங்க, அதாங்க பாயிண்ட்டு. சத்தை நீங்கள் அச்சுத்தனாக இருக்கணுங்கிறது குரு சொல்கிறாங்கன்னு எப்படி, ஆனால் சத்தில் நில்லு, அதான் அச்சுது.
அதுதான் விழிப்பு நிலை, அதுதான் ஆத்மா, அதுதான் கான்சியஸ், அதுதான் ஞானம், அதுதான் பரம்பொருள். இது புரியுதா? அதனால் இந்த மூன்று சக்திகள் இந்த சித்தில் இருக்குது. சித்து தான் ராம், ராம் தான் சக்திகள், சக்திகள் தான் குணங்கள். இப்போ நம்ம அகங்காரமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன விஷயம், இதுவே உங்களுக்கு தெரியலையே, நம்மள்ட்ட அகங்காரம் இருக்கிறதா அவங்களுக்கு தெரியாது, நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோங்கிறதும் தெரியாது. குழந்தைங்களை சொல்லி வளர்க்கணும், எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. கிடைச்சா சந்தோஷம், கிடைச்சா வேண்டாம் சொல்லக்கூடாது. லேட்டாக கிடைச்சிது, நான் கேட்டப்போ கொடுக்கல, இப்போ எனக்கு வேணும், அதெல்லாம் பண்ணாத. எல்லாமே இறைவன் தான் செய்கிறான், எல்லாமே இறைவன் தான் செய்கிறான். தீதும் நன்றும் பிறதர வரதில்லை. உன்னுடைய ஜாதகம், உன்னுடைய கர்மா, உன்னுடைய அறிவு, உன்னுடைய முயற்சி, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய செயல், அதை வச்சு ஏதாவது அடைய முடியாத ஒன்றும் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் எதை நினச்சாலும் அடையலாம், அதான் உண்மை. இப்போ நீங்கள் ஏன் பெரிய டார்கெட்லாம் வைக்க மாட்றீங்க? பெரிய கோல்லாம் ஏன் வைக்க மாட்றீங்க? பெரிய கோல் ஏதாவது வச்சுருக்கீங்களா லைஃப்பில்? சொல்லு பார்க்கலாம். நீ நான் சொல், என்ன கோலும் பிக்கஸ்ட் கோல் இந்த லைஃப்பில் சொல்லு. முருகனோட சேரணும், பிக்கஸ்ட் கோல். மறுபிறவர்கள் ஐக்கியமாகணும். ஐசக் என்ன திங்க் பண்ணல சின்ன வயசு. பிக்கஸ்ட் கோலே கோலே கிடையாது நிறைய பேருக்கு. பிக்கஸ்ட் கோலே கிடையாது நிறைய பேருக்கு, கோலே கிடையாது. என்ன காரணம்? அறிவு இல்லை. முக்கியமான பாயிண்ட்டு அறிவு இல்லை. இப்போ சத்தை நம்புனா சத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா நாம் நம்ம இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள்லாம் அதெல்லாம் நம்மளை பாதிக்கிறது இல்லை. இப்போ நம்ம விலகாமல் எப்படி 30 ஆண்டுகள் ஒரே இடத்துல நின்னோம் அப்படின்னு சொன்னால், எந்த கலங்கமும் இல்லாமல் சத்து தான் காரணம். சத்தில் நிற்கணுங்கிற ஒரு அறிவை அவர் கொடுத்தார். புரியுதா? மற்றவங்க மாதிரி இருக்காதே. மற்றவெல்லாம் பத்தோட போனோன்னா ஓடிக்கிட்டே இருப்பான், ஓடுறவெல்லாம் சுத்து, ஓடாமல் நில்லு, அச்சுத்து அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு உபதேசத்தை பண்ணியிருக்காரு. நம்ம அதுபடி நின்றுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு நேரடியாகவே சொல்கிறேன், இதில் தான் நிற்கணும், இப்படி தான் போகணுன்னு. செய்ய வேண்டியதானே? இவர் இருக்கார். நீங்கள் நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களாலும் ரொம்ப பெருசுபடுத்தி அகங்காரத்தில் நின்று, அறிவில்லை. மகாகவி பாரதி பாருங்கள், அவன் வாழ்நாள் ஃபுல்லாக தரித்திரத்தை தான் வாழ்ந்தார். ஆனால் எப்படி தெரியுமா அவருடைய வாழ்க்கை நடந்திருக்கு? உள்ள அக சாம்ராஜ்யம், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் தேவி. தரித்திரத்தில் இருக்கிறவன் அப்படி பாட்டு பாட முடியுமா? தரித்திரமே அவனை தொடலை, மனசையும் தொடலை, உள்ளத்தையும் தொடலை, உயிரையும் தொடலை. அவன் ஆனந்த நிலையில் தான் இருந்திருக்கான். வெளியில் பார்க்குறவங்களுக்கு அவர் ஒரு கிழிஞ்ச கோட்டு போட்டிருக்காரு, எப்போ பார்த்தாலும் எழுதிட்டுருக்காரு. குடும்பத்தை பார்க்கலன்னா அது ஒரு நிலை, உனக்கு புரியாது. அதனால் இந்த சித்து தான் என்னவா இருக்குது? எல்லாமா இருக்குது. அப்போ உங்ககிட்ட இருக்கிற மகா நோய் என்னன்னு தெரியுதா? யாரும் சொல்ல மாட்டான். சொல்கிறதுக்கு யாருக்கும் விருப்பமும் இல்லை, தைரியமும் இல்லை. நாம் ஏன் சொல்கிறோம்னா, சத்தியத்தை சொல்கிறது தப்பு இல்லை. உங்களுக்கு நல்லது பயன் விளைவிக்கும். இதை கேட்குற எல்லாரும் லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணிக்குவான். எவ்வளோ நாளையா நீங்கள் வாழ போகிற? கொஞ்ச நாள் வாழ போகிறையா? அந்த குறுக்கோளியில் போய் சொல்லுது, இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துக்கிறியா? அதுக்கு சொல்ல போகிறேன், இருக்கிற வாழ்க்கை, அமைச்சிக்கிற வாழ்க்கை, அமைஞ்ச வாழ்க்கையை இந்த அகங்காரத்தினாலையும். அகங்காரம்னா என்னங்க? நான் எனதுங்கிற புத்தி இருக்குங்க. நான் எனது கிடையாதுங்க, அதுவே பொய்யுங்க. நான் எனதுங்கிற பொய்யை ஏன் தூக்கி பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருக்க? நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், சாப்பிட்டல, ட்ரெஸ் பண்ணல,
ஊரை சுற்றி வந்தேல்ல, அப்புறம் என்ன வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணும்? எல்லாம் வாங்கிக்கிட்டேல்ல, அதான் படித்ததுக்கு பலன். ஆ, என்னது என்ன எது ஒன்றுது? மூளை ஒன்றுதா? மூளையில் ஒரே ஒரு நியூரானை கொஞ்சம் மாற்றி விட்டால் மென்டல் ஆகிடுவோம் தெரியுமா? ஏன் எல்லா டாக்டரும் நியூரானை தொடைய மாட்டுறாங்க, தலையை கை வைக்க மாட்டுறாங்க? எதுவும் பண்ண முடியாதாங்க. எது ஒன்றுது? நீ எப்படி ஒன்றுதுங்கிற எந்த எந்தன்னு சொல்ல, மகாமட்டமான புத்தி அது எந்த எந்தன்றது. அதனால தான் நீ அழிகிற. ஒன்று இல்லைங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார், அதுக்கு ட்ராமா போட்டுக்கிட்டே இருக்கார். அதுக்கு தான் இங்கே உங்களுக்கு சிறைச்சாலைன்னு கூட சொல்லலாம். இந்த லோகத்தை யாருக்கு? அறிவில்லாதவனுக்கு சிறைச்சாலை, அறிவு இருக்கிறவனுக்கு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் தேவின்னு பாட்டுப்பட வேண்டியதான். எப்படி அனுபவிச்சிருக்கார் பாருங்க. கற்பனையில் எழுதியிருக்காரு. கவிங்கெல்லாம் அனுபவத்தி இருந்தால் தான் எழுதுவாங்க, கற்பனையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு அறிவு நிலை, அது புரியாது. கவினா பாட்டு எழுதுறவன் நினச்சிக்கிடும். கவினா ஞானின்னு அர்த்தம், சம்ஸ்கிருத அர்த்தப்படி. அதனால் இந்த ரேஃபார் ஊடா மூர்த்தையக, இந்த ரேஃபார் ராங்கிற வார்த்தையில் தான் இந்த இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சத்துவகுணம், ரஜோகுணம், தமகுணம் இருக்கிறது. சீதா ராமோ தன்மையா வத்திர பூஜ்யவ். இந்த ராவில் தான் சீதாவும் ராமனும் நிறைந்திருக்கிறார்கள். சீதா ராமோ தன்மையா வத்திர பூஜ்ய, பூஜிக்கத்தக்க இந்த ராமனும் சீதாவும் ராவில் நிறைந்திருக்கிறார்கள். ஜாத்தான் யாபியாம். அது மட்டும் இல்லை, ஜீவராசிகள் சீதாவும் ராமனும் இப்போ ஜீவராசிகள் பிறந்துட்டாங்க. ஜீவராசிகள் தத்துவத்தில் வராங்க. அச்சா மானுடத்தில் வராங்க. அப்புறம் ஜாத்தான் அப்பியா புவனானி, இந்த புவனங்கள் லோகங்கள். துவசப்த, துவசப்த ரெண்டு ஏழு எவ்வளவு? 14 லோகங்கள். ஸ்திதி தோற்றம், ஸ்திதி நிறுத்தம், பிரகிதான், அப்புறம் லயம். தேஷு தத்தோ ராமோ மாணவ மாயையா அதி அதாத்தே. ராமனே, ராமாங்கிற அந்த தத்துவமே மாயாவால், மாயையா மாணவனாச்சு. ராமாங்கிற அந்த தத்துவம் மாயையோடு சேர்ந்து மாணவங்கிற மனிதனாக இருக்கிறது, ஆதாத்தே நிற்கிறது. பரம்பொருள் தான் ஜீவனாக இருக்கார். உங்களை பற்றி, நீங்கள் உங்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள், தெரிஞ்சே சொல்லுங்கள். உங்களை பற்றி நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் டாக்டரு, நான் இன்ஜினியரு, நான் ஸ்டூடெண்ட்டு, நான் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் வந்து ஃபார்மசிஸ்ட், நான் வந்து பிஸ்னஸ் மேன், இல்லை ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ், ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. நீங்கள் யார்? அகம் பிரம்மாஸ்மின்னு தைரியமாக சொல்லலாம், தப்பே இல்லை. உங்களுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். அதுதான் நீ அல்பங்கிறத மாற்றும். அகம் பிரம்மாஸ்மின்னு உணர்வு வரத்துக்கு முன்னாடி, அது எப்போ வரதான் வரட்டும், அகம் பிரம்மாஸ்மி உணர்வு எப்போ வேணாலும் வரட்டும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்கல்ல குரு, அந்த வார்த்தையில் நீங்கள் ரியலைசேஷன் பண்ணாலே போதும். என்ன போதும்? நீ அல்பம் இல்லை. சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வரக. நீ எதை வேணாலும் அடையலாம், எங்கே வேணாலும் போகலாம். இந்த எல்லையின், இந்த உலகத்தினுடைய விளிம்பு எது, அது வரைக்கும் போகலாம். நீ எங்கே போறியோ அங்கே ஆத்மா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அது அதுக்குள்ளே தான் நம்ம ஓடின்னு இருக்கோம். நீ அவ்வளோ தூரம் போக வேணாம், சும்மா உள்ளே இருக்கிற ஹிருதயத்துக்குள்ளே போ. இல்லை தலைக்குள்ள சகசிரார்த்தத்தில் இருக்கக்கூடிய பஞ்சவக்திரம் உமாசகாயம் நீலகண்டம் தரிசனம் பண்ண. அது இந்த சாம்பவி முத்திரங்க கரெக்டாக நடுவுக்கு அழைச்சிட்டு போதுங்க. நீங்கள் சும்மாவே அது ஏறும், எனக்கு சும்மாவே ஏறும். 5 ஆண்டுகள் ஆயிடுச்சுல்ல, சும்மாவே நான் இதுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி வண்டியில் போகும்போது ஜபிச்சுட்டே போவேன். அப்பயே அது ஏறும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது 4 அதிகமாகிடுச்சு. அதே தான் டைமிங் போல் இருக்குது. இதுக்குள்ளே வரணுன்றிருக்கு யோகத்துக்கு, இந்த வேதத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். இதில் இருந்தேன்ல, விஐபியில் இருந்தேன்ல, பிஸ்னஸில் இருந்தேன்ல,
டீச்சிங் விட்டுட்டு பிஸ்னஸில் இருந்தால் போகிறான் சம்பாதிக்கணும்னு. அந்த காலகட்டத்திலேயே கொஞ்சம் தூரம் லாங் டிரைவ் பண்ணால் ஜபிச்சு ஜபிச்சுட்டு தான் போவேன், அது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடும். நான் வேறு ஒரு உலகத்தில் தான் இருப்பேன். இப்போ அது கரெக்டாக நடுக்கு போகுது சாம்பவி, அரிய முத்ரா. இது தெரியல சாம்பவி முத்ரா தெரியுமா? சாம்பவி முத்ரா இப்போ பார்க்குறது, சிகரத்தை பார்க்குறது. கிளாஸ் அட்டன் பண்ணல, நிறைய கிளாஸ் போச்சு ஒன்று. சரி, பாபா பாபா மகா அவதார் பாபா பார்க்குறாருல, இப்படி பார்க்குறாருல. அது என்னன்னா ரிசர்ச்சு, யூனிவர்சிட்டி கலிஃபோர்னியா ரிசர்ச்சு. 241% இப்போ இருக்கிற அறிவை விட மேன்மை பெறுது. அதனால் ஒரு மணி நேரம் தியானம் சொன்னல, இது மாதிரி உக்கார் சொன்னால தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டா, ஒரு 4-5 மாதம் முன்னாடியே சொல்லிட்டான் தியானம் பண்ணணும் அப்படின்னு. இன்னும் கேரி அவுட் ஆகலை. கேரி அவுட் ஆச்சுன்னா மேன்மை, நீ நினைக்கிறதுலாம் அடைஞ்சிடலாம். ஆமாம், நமக்கு யாரும் சொல்லித்தரல. பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறேன், கேட்குற எல்லோரும் கேட்கட்டும், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். சாம்பவி முத்ரா மூளையினுடைய வளர்ச்சியை, அதனுடைய திறனை, அதனுடைய செயல்பாடுகளை 241% உயர்த்துது. நம்ம ஒரு காலத்தில் 100% மூளையை வேலை வாங்கினா சொன்னோம், இப்போ 241% முத்ரா கொடுத்துருக்காரு. செய்கிறதுக்கு என்ன ஏங்க? இதை செஞ்சால் விளங்கு வேணால் செஞ்சு பார்க்க வேண்டியதானேங்க. என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது? அதில் என்னங்க சோம்பேறித்தனம்? அதான் சுயமறுப்புன்னு பேர். சுயமறுப்பு, சுய வெறுப்பு, சுய கசப்பு எல்லாமே இதான். வெறுப்பு, மறுப்பு, கசப்பு, சந்தேகம். ஏன் இப்போ பெரிய கோல் இல்லைன்னு சொன்னே? இப்போ எதுக்கு பெரிய கோல் இல்லை? ஒன்றுமே தெரியல அவனுக்கு, இருட்டில் இருக்கான். அவன் எப்படி கோல், அவன் என்ன பண்ணா இருட்டிலேருந்து வெளியில் வரணுங்கிற புத்தி கூட அவனுக்கு இல்லைப்பா. ஆகாரம், விகாரம், மைத்துனம், பயம், மரணம், சாப்பிடணும், அலையணும், குட்டி போடணும். இன்னொன்று சேர்த்துக்கலாம், சாப்பிட்ணுன்னு ஒன்று. சாப்பிட்ணுன்னு முன்னாடியே வந்துருச்சா? ஃபஸ்ட்டே வந்துருச்சா? அது முதல்ல வச்சுட்டான் பாருங்கள். சாப்பிட்ணும், அலையணும், குட்டி போடணும், பயப்படணும், செத்து போகணும். மனுஷன் அவன்கிட்ட போய் நிறைய எதிர்பார்க்குறதெல்லாம் தப்பு. இதில் வேறு அவருக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு வந்து என்னை கவனிக்கலை, என்னை வான்னு சொல்லலை, என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணலை, முகத்தை திருப்பிட்டு போகிறாரு. அவனே கற்பனை பண்ணிக்கிறான் எல்லாத்தையும். நம்ம சொல்கிறது அவன் கேட்க போகிறதில்ல, அவன் பேசுகிறது எனக்கு தேவையில்லை. அப்போ என்ன பேச வேண்டியிருக்கு? ராமோ மானவ மாயையா அதாத்து. ராமர் மாயையினால் மாணவனாகியிருக்கார், மனிதனாக ஆகியிருக்கார், அவதார புருஷர். ஜகத்து பிராணயா பிராணயாத்மனா, இந்த உலகத்தில் ஜகத்தில் இருக்கிற எல்லா பிராணனுக்கும் இவர் தான் ஆத்மா. அவனை சொல்லலை இல்லையா, பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா, பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா, அன்பு ப்ளஸ் அறிவு ஆனந்தம்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த ஆனந்தந்தான் உயிர், அந்த உயிர் தான் ஓங்காரம், அந்த ஓங்காரம் தான் பிராணன், அந்த பிராணன் தான் சித்து, ஹிரண்ய கர்ப்பன். புரியுதா? ஜகத் பிராணாயாத்ம, ஜகத் பிராண பிராணாயாத்மனே அசோ நமக. இந்த ஜகத்துக்கு பிராணசக்தியாக இருக்கக்கூடிய, ஆத்மாவாக இருக்கக்கூடிய, அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை வணங்குகிறோம். ஷியான் நமஸ்துவைக்கியம், நினைக்கிறதோடு இல்லாமல் பிரபதேத் பிராகுணேனிதி, அந்த பரம்பொருளோடு ஐக்கியமாகணும், கலக்கணும், அத்வைத நிலைக்கு அடையணும். புரியுதா? ராமாயணமாக தாரக மந்திரம் ஓங்காரம் சொல்கிறேன்ல, நம்ம எல்லாமே ஓங்காரம் அடிச்சுட்டு வந்துடுது. அதனால் நீங்கள் வேறு சந்தேகமோ குழப்பமோ பயமோ தேவையே இல்லை. நல்லா ஸ்ட்ராங்காக என்ன நிற்கலாம், ஓங்காரத்தில் நிற்கலாம். ஓங்காரத்தில் நின்னீங்கன்னா அச்சுதன், அச்சுதன் ஆனீங்கன்னா அனந்த விஜயம். அச்சுதாய நமக்கு அனந்தாய நமகளை இனிமேல் அந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் ஒன்றில் நிற்கணும், எல்லையற்ற வெற்றியை அடையணும். எல்லாம் பூர்வமதியில், எவ்வளோ விஷயம் பூர்வமதியில் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் விரைந்து பூர்வமதிக்கு போகணும். ஏகாந்தம் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்,
இதுதான் நேற்று சொன்னல வைராக்கியன்னு. எது பிரியாரிட்டி தெரிஞ்சு அதை முதல்ல பிடிக்கிறப்ப இடையில வரக்கூடிய தடைகளை எல்லாம் நீங்கள் விடுறீங்க. அது போகமாக இருந்தாலும் என்ஜாயாக இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எதை இப்போ நானே சொன்னேன், நான் பெரிய துறவி இல்லை, நான் தள்ளி போடுறேன், அந்த கோலை நான் ரீச் பண்ணிட்டு நான் வந்து விருப்பப்பட்டால் என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு அந்த கோலை ரீச் பண்ண பிற்பாடு விருப்பம் இருக்காது, அறிவு வந்துட்டால் இந்த ஆசை போயிடும். இப்போ தெரியுதா, ஆசை அறிவு இல்லைன்னா ஆசை வரும். இது புரியுதா? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள், இந்த ஆடியோ திரும்பி கேளுங்க, ரொம்ப முக்கியமானதெல்லாம் போயிடுச்சு பின்னாடி கேள். எல்லா ஆடியோவும் அப்டேட் பண்ணுறியா நீ? பண்ணுறியா இல்லையா? சந்தோஷம். ராமாயண மக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி ஜீவவாச்சி நமோ நாம ராம ஆய நமக ராமாய நமக மூணு வார்த்தை இருக்கு அதில். அதில் நமோங்கிற வார்த்தை ஜீவனை குறிக்குது, நமக அப்படிங்கிற வார்த்தை ஜீவனை குறிக்குது. ச ஆத்மா ராமேதி, ஆத்மாங்கிறது பிரம்மத்தை குறிக்குது. ஜீவ ஈஸ்வரனாக பிரிக்குது, பிரித்து காமிக்குது. ஜீவ ஈஸ்வர ஜெகத்து, ஜெகத்து மித்தியா, அப்படி அறிஞ்சால் நீ பிரம்மமாயிடுவேன். இப்போ இந்த புருவமத்தி இருக்குல்ல, புருவமத்திக்கு மேலே நெற்றி இருக்குல்ல, நெற்றியை ரெண்டாக பிரிக்கிறோம், கீழ் நெற்றி மேல் நெற்றி, புருவமத்தி கீழ் நெற்றி. பெண்கள் பொட்டு வைக்கிறாங்கல்ல, வாக வகுடு எடுக்கிறாங்க இல்லையா, அது பேர் பிந்துஸ்தானம்னு பேர். பெண்கள் பொட்டு வைக்கிறாங்கல்ல திருமணமான பெண்கள், அங்கே வந்து மணி தீபம், அதுதான் அவங்க ஸ்தானம், அதான் அவங்களுடைய ஸ்தானம். இதெல்லாம் நிற்கணும், புறமதிக்கு மேலே நிற்கணும், புரியுதா? இப்போ நீங்கள் அங்கேருந்து எங்கே போகிறீங்க? சகசிராரம் போகிறீங்க, ரெண்டே ஸ்தானந்தான், புறமதியிலேருந்து ரெண்டே ஸ்தானந்தான், பிந்துஸ்தானம் சகசிராரம். பிந்துஸ்தானத்தில் தான் பரம்பொருளில் மறைக்கக்கூடிய மாயாவுடைய அம்பாளுடைய இருப்பிடம். ஸோ அவளை நீங்கள் உபாசனை பண்ணணும், சத்துவ குணத்தில் வாழணும், நல்லதெல்லாம் பண்ணணும், அறம் வளர்த்த நாயகிங்கிற மாதிரி அளவரத்த அறம் வளர்த்த நாயகனாக வாழ்க்கை நடத்தணும். நீங்கள் செய்யக்கூடிய உழவாரப்பணி, திருப்பணி, குரு சேவா, சாமிக்கு தோல் கொடுக்கறது, ஒட்டடை அடிக்கிறது, கோலம் போடுறது, என்ன விளக்கேற்றுறது, எத்தனை சத்காரியத்தில் ஈடுபடுறீங்களோ அதெல்லாம் தான் அம்பாளுடைய மனசுக்கு ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரமாகணும். ஏன்னா ஸ்க்ரீனை விளக்குறதும் அவள் தான், அனுகிரகம் பண்ண திரோபவம் பண்ணுறதும் அவள் தான், அனுகிரகம் பண்ணுறதும் அவள் தான். அது பிந்துஸ்தானமாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதை கடக்கணும். இங்கே அந்த பிந்துஸ்தானம் எப்படி இருக்குன்னா, சித்தாக இருக்குது, சித்து சக்தி, தூய்மையான சித்து, மனம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, எந்த உபாதியும் இல்லாத பியூர் கான்சியஸாக இருக்குது, சித்தாத்மாவாக இருக்குது, சக்தி ஸ்வரூபமாக இருக்குது. இப்போ அது ஐக்கியமாகணும், யாரோட? சத்தோட ஐக்கியமாக. அதுக்கு தான் நீ வந்து முமுக்ஷு ஆகிற, முமுக்ஷு ஆனதுக்கு அப்புறம் குருவை பிடிக்கணும், குருவை பிடிச்ச உடனேயே அச்சுதங்கிற நிலையை பிடிக்கணும், அச்சுத நிலையை பிடிச்சாதான் அனந்த விஜயங்களை நீ பெறுவ, அனந்த விஜயங்களை நீ பெற்றாதான் இந்த மாயா சக்திங்கிற அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக, அனுகிரகம் பாத்திரம்தான் திரோபவம் அனுகிரகமாக மாறும், அப்போ தான் தரிசனம். இப்போ இங்கே என்னென்னா, அகம் பிரம்மாஸ்மி, புரோமதி வரைக்கும் ஓங்காரம், ஓங்காரத்துலேருந்து உங்களுக்கு மந்திரம் என்னென்னா சோகம், அவசியம் இல்லை, எல்லாம் ஒன்று தான், ஓங்காரத்தில் நில்லுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் ஆதாரத்தோடு பேசுகிறேன், மந்திரங்கள் இருக்குது, ஆதாரத்தோடு பேசுகிறோம், புரியுதா? அதனால் இந்த ராமாய நமகங்கிறதுல ராம வந்த பரம்பொருள், நமக வந்து ஜீவன், இடையில நடுவில் என்ன இருக்கு, ஆய, ஆயங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த ஆய தத ஆத்மிகா ச சதுர்த்தி ததா ஜ ஆய இது கீயத்தே. அது என்னன்னா, அதுதான் ரெண்டு பேரையும் இணைக்கிறது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இதே மாதிரி தத்துவம் அசில, அதே மாதிரி தான் வருது, அசிங்கிற வார்த்தை இணைக்கிற வார்த்தை. சோகம்னா என்னது,
அவன் நானாக இருக்கிறான், நான் அவனாக இருக்கிறேன். நான் ஆரம்பித்தா இருக்கிறேன்னு முடிக்கணும், அவன் ஆரம்பித்தா இருக்கிறான்னு முடிக்கணும். அதன கிராமர் சக அகம், அவன் நான். அவன் நான் வார்த்தை வாக்கியம் வராது. அவன் நானாக, நானாகி இருக்கிறான். புரியுதா? அவன் நான், அவன் இருக்கா இல்லை நான் இருக்க, ரெண்டில் யாரோ ஒருத்தர் தான் இருக்கான். அவன்கிறதே கிடையாது, நான் தான் என்றைக்கும் அழியாத பொருள். அகம் கூட கண்ணில் பார்க்க முடியாது. நான் நான் இல்லை, அவன் இருக்கானா இல்லையானா இல்லைன்னு சொல்லலாம், இருக்கிறான்னு சொல்லலாம். நான் இருக்கிறேனா இல்லையானா எல்லாம் எப்பயுமே எஸ் தான் சொல்லி ஆகணும். புரியுதா? அதனால் நான்கிற வார்த்தைக்கு அகங்கிற வார்த்தையே, அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையே வந்துச்சு. புரியுதா? அதனால் ஜீவ வாச்சி நமக ராமாய நமகத்தில் ராம்ங்கிறது பரம்பொருள், நமகங்கிறது ஜீவன், ரெண்டு பேரும் இணைக்கிறது ஆய ராமாய ராமனை வணங்குகிறேன். ராமாய ச இதி கீயதே என்று சொல்கிறார்கள் என்று ஆகிறது. மந்த்ரோ அயம் வாச்சகோ, இந்த வாச்சகம் மந்திரம் அயம் வாச்சகோ, அயம்ங்கிறது ஒரு வார்த்தையாகவும் ராம வாச்சியம், ராமங்கிறது அதுக்கு அர்த்தமாகவும் இருக்கிறது. சொல்லும் பொருளும் சொல்லும்ல, சொல்லும் பொருளுமா, சொல்லா இருக்கிறது ஆய, அர்த்தமாக இருக்கிறது ஆத்மா. ராமாய ராமோ வாச்சக சியாத் யோக ஏத்தையோ, அதனால் ஆயம் வந்து யோகம் பண்ணுறது, இணைக்கிறது. பலத் பலத்தைவ சர்வேஷாம் சாதகானாம் ச சம்சயக, யார் இந்த ராமாயணமக அப்படின்னு சொல்லும்போது, ராமாயணமகன்னு சொல்ல சொல்லி ஜபிக்க சொல்லுது, அது வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் டைவர்ஷன் வேண்டாம், ஓங்காரம் ஒன்றுமே போதும், உபதேசம்தான். கேட்டாலும் கேட்காதான் உங்கள் தலையெழுத்து, ஒன்றில் நிற்கிறது தான் உத்தமம். எல்லா உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? ஓங்காரம்தான் சொல்லி இப்போ சொல்லிட்டேன். ஸ்ரீ பகவத்கீதையிலேயே ஓங்காரம் கிருஷ்ணாயணமக ராமாயணமகலாம் அவர் சொல்லலை, பெருமாள் சொல்லலை, சொல்கிறார். பின்னாடி அதில் வரும்போது பார்க்கலாம், அந்தந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். அங்கே அதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணால் தான் உங்களுக்கு சரியாக வரும்னதுனால தான் அதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணுறேன். பகவத்கீதையோ பிரம்மசூத்திரமும் பேசுகிறேன் நான், உங்களுக்கு தெரியாது. தேவைன்னு தேவையப்போ ஓப்பன் பண்ணேன், மந்திரத்தை ஓப்பன் பண்ணுவேன். அயம் வாச்சோ ராம வாச்சிய, இது அப்படி நினச்சி ராமாயணமகங்கிறதுக்கு இதான் அர்த்தம். ராமனும் நானும் ஒன்றா சேரணும்னு அர்த்தம். பரம்பொருளும் நானும் ஒன்றா சேரணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை நீங்கள் சமுதாயத்தில் நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா ஒன்று அவங்கெல்லாம் வைணவம், இவங்கெல்லாம் செய்வோம், ஒரே சண்டை பொண்ணு கிடப்பானுங்க. ஓங்காரத்தில் அந்த பிரச்சனை இல்லை. ஓங்காரம் ராமனுக்கும் ஒன்று தான், சிவனுக்கும் ஒன்று தான். அதான் சொன்னாங்களாம் நாரதர் என்ன பண்ணாராம் ஒரு வாட்டி, இன்றைக்கி கலகத்தை வந்து பரமேஸ்வரன்ட்டு சிவ வைகுண்டத்துலேருந்து ஆரம்பிப்போன்ட்டு வைகுண்டம் போனாராம். போய் வார்த்தையை எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்கள். ராமேஸ்வரன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே வந்து ராமன் வந்து ஈசனை பூஜை பண்ணார். அது நம்ம வரலாறு புராணம் ஏதோ வச்சுங்க, கருத்து இருக்குது, கதை இருக்குது, நம்ம கேட்டிருக்கோம். ராமேஸ்வரன் இதை வச்சு சண்டை க்ரியேட் பண்ணலான்ட்டு ராமன்கிட்ட போயிட்டு, ராமேஸ்வரம்னு சொல்கிறாங்களே பிரபு, அது என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு. ராமஸ்ய ஈசக அப்படின்னு சொன்னாராம். ராமனுக்கு தலைவன், ராமர்கிட்டே போய் கேட்டுரு, மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்டிருக்காரு இவர் தண்டையை வளர்த்து விடுறதுக்காக. ராமனுக்கு ராமனுடைய ஈஸ்வரன் அப்படின்னு கேட்டாராம். அப்படியா விஷயம், சண்டை போட முடியாது போல இருக்கே, ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு நினச்சி அவரே சொல்லிட்டாரு, எனக்கு தலைவன் சிவன் சொல்லிட்டாரு. சரி அங்கே போய் பிரச்சனை உருவாக்குன்னு அங்கே போய் ராமேஸ்வரகன் சொல்கிறாங்களே, அதுக்கு அர்த்தம் என்னன்னா ராமன் யாருக்கு ஈசனாக இருக்கிறானோ அவன் ராமேஸ்வரன், ராமேஸ்வரன். அதாவது ஈசனுக்கு யார், ராமனுக்கு யார் ஈசனாக இருக்கானோ. புரியலையா? ராமனுக்கு ஈசனாக இருக்கிறத ராமேஸ்வர அது புரிஞ்சிருப்பேன், பெருமாள் சொன்னது புரிஞ்சிருச்சு.
யார் சிவனுக்கு ஈசனாக இருக்காங்களோ, சிவனுக்கு ஈசனாக இருக்கிறவன் ராமன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது புரியுதா? ராமன் எனக்கு ஈசன் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? சிவபரம்பொருள் அப்படி சொல்லுது. ஆமாம். அப்புறம் பிரம்மாண்ட போயிருக்காரு. ரெண்டு பேர்ட்டி சண்டை வளர்க்க முடியல. பிரம்மாண்ட போயிட்டு ராமேஸ்வரம்ங்கிற வார்த்தைக்கு நீங்கள் என்ன அர்த்தம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவனு யார் ராமனாகவும் ஈசனாகவும் இருக்கிறாங்களோ அவன் ராமேஸ்வரன் அர்த்தனா. இவர் கிளாரிட்டி வந்துருச்சு பாருங்க, மக்களுக்கு கிளாரிட்டி. நாரதருக்கு இந்த பிரச்சனை அது பெரிய பிரச்சனையா? அவருக்கு தெரியாதா? ஒன்று தான் இல்லைன்னு மக்களுக்கு புரிய, இந்த குழப்பம் வரக்கூடாது. ரெண்டு பேரும் ஒன்று தான். இன்னும் சொல்லப்போனால் வேதம் தான் என்ன சொல்லுது? பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈசன். ஈசன் பிளானாக வரும்போது விஷ்ணு, விஷ்ணு ஸ்தூலமாக வரும்போது இதானங்க வீடு. ஒருத்தன் பணம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஈசன். அதுக்கு பிளான் போடுறீங்க, அப்போ நீங்கள் விஷ்ணு. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் பிரம்மம். அது புரியுதா? இதாங்க, இதுதான் ஒன்று தான். அது வெவ்வேறு அல்ல, ஒரே ஆள் தான். அப்பாவாக இருக்கார், ஆஃபீஸராக இருக்கார், மகனாக இருக்கார், தந்தையாக இருக்கார், கணவனாக இருக்கார். இது புரியுதா? இந்த குழப்பம் யாருக்கு வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு இருக்கக்கூடாது. ராமனும் ஈசனும் ஒன்றே. சிவ வைணவம் ஐக்கியம்தான் நம்ம குறிக்கோள். அவங்க ஒத்துக்க வரமாட்டான், எவனும் ஒத்துக்க வரேன், இவனும் ஒத்துக்க மாட்டான், அவனும் ஒத்துக்க மாட்டான். எப்படியா போகிறாங்க நமக்கு என்ன? ஆனால் நம்ம அப்படி இருப்போம், ரெண்டும் ரெண்டு கண்ணாக பார்ப்போம், பிரச்சனையே இல்லை. ரெண்டும் ஒரு பொருளை தானே பார்க்குது. வலது கண்ணா ஒத்துக்க மாட்டேன், நான் ரைட் சைடு பார்க்குறேன், நீ எங்கேயாவது பாரு, பார்க்காம போ. உன் பேச்சை கேட்க, ஒரு மாடு, ரெண்டு மாடு, ஒரு வண்டி. ஒன்று நான் லெஃப்டில் போகிறேன், நான் ஒன்று ரைட்டில் போகிறேன், நான் போகுது. மாடு கரெக்டாக போகுது, மனுஷன் போக மாட்டான். அவனுடைய அகங்காரம் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக என்ன பிறவி, வேறு என்ன? அது கவலையே படாது. தம்பி நீ என்ன சொல்கிற, கேட்குறியா இல்லையா? ராமனும் ஈசனும் ஒன்று தான், கேட்குறியா இல்லையா? கேட்க மாட்டேன், இப்போ மறுபடியும் போகிற. ஏதாவது ஒரு ஜென்மால அது புரியும் உனக்கு. புரியாத வரைக்கும் பிறந்துக்கிட்டே கடை. புரியுதா? ரெண்டு பேரும் இப்போ அதனால தான் நான் அந்த அம்பாலும் மாயோனும் பல இடத்துல ஒத்து வராங்க. தமோகுணம், ரஜோகுணம், சத்தோகுணம் இவ்வளோ நாளாக யாருன்னு சொன்னோம்? அம்பாள் தானே சொன்னோம். இச்சாசக்தி கிரியாசக்தி யாருன்னு சொன்னோம்? அம்பாள் தானே சொன்னோம். இப்போ அம்பாள் இந்த சக்தி குணம் எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பெருமாள் சொல்கிறாரு, ஜி நீ பார்க்குற எல்லாம் நான் தாங்கிறாரு. உண்மைதானே? உண்மைதானே? சித்தசக்தி, சித்தசக்தியாக இருக்கிறா, இருக்கிறார், இருக்கிறாள். எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. நாராயணன் சொல்லு, இல்லை நாராயணி சொல்லிக்கோ. வைஷ்ணவ விஷ்ணு சொல்லு, இல்லை வைஷ்ணவி சொல்லு, இல்லை மாயா மாயோன், எப்படி வேணாலும் சொல்லு. ஸோ பலஸ் பல டஸ் இப்படி நீ ராமாயணம் சொன்னா உனக்கு ஐஸ்வர்யம்லாம் கிடைக்கும். எந்த ஜபம் பண்ணாலும் ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஏன்னா அந்த கடவுள் தோன்றுவாங்க. இப்போ தெரியுதா எல்லாருமே மெய்ப்பொருள்னு? எல்லா பொருளுமே, எல்லா கடவுளும் உடம்பு இல்லாமல் சூக்ஷ்மமாக இருக்காங்க. தேவைப்பட்டால் உடம்பை எடுக்கிறாங்க, உடம்புக்குள்ளே நுழையிறாங்க. இது புரியுதா? இன்னி கூட நினச்சி பார்த்தேன், அந்த சுவாமி நெஞ்சிலேருந்து வந்தார், அந்த தருணம் என் வாழ்க்கையினுடைய, அதுக்கு மேலே தருணமே கிடையாது எனக்கு. சுவாமி வெளியில் வந்தாங்க, அது ஃபோட்டோவில் வந்துச்சுல்ல. அவர் எப்படி தெரியுமா இருக்கார்? மகிழ்ச்சியாக இருக்கார், சாந்தமாக இருக்கார், சௌக்கியமாக இருக்கார். ஃபோட்டோ பாருங்கள், அந்த ஃபோட்டோ திரும்பி எடுத்து பாருங்கள். சுவாமி, நான் ஒரு சேஃபான இடத்துல இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கிறேன். ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மா கூட இருக்கும்போது தானே சேஃபாக இருக்கும், அப்படி தானே அது ஃபீல் பண்ணும். அப்படி தான் இருக்காங்க சுவாமி, பாலசுப்ரமணிய சுவாமி அப்படி தான் இருக்காங்க. பாருங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். நான் பார்க்கல, அன்றைக்கி பார்த்தது தான். இன்றைக்கி அந்த சிந்தனை வந்துச்சு, இப்போ இந்த இடத்துல அது ஞாபகம் வருது, அதுக்காக சொல்கிறேன். அதனால் எல்லோரும் ஒன்று தான். இந்த அறிவு
இந்த அறிவு வந்த பிற்பாடும் இல்லை இல்லை நான் அதுதான் நாங்கள் வேறு நீங்கள் வேறு எல்லாம் இதெல்லாம் உன்னுடைய அக்கிரமம், இதெல்லாம் உன்னுடைய அக்கிரமம், அயோக்கியத்தனம். சத்தியத்துக்கு நீ தலை வணங்க மாட்டேன்னா அசுரணி. ஆமாம், அதான அர்த்தம், சத்தியத்துக்கு நீ தலை வணங்கலைன்னா நீ அசுரன், சத்தை எதிர்க்கிறனா நீ அசுரன் தானே, அசத்து. அதனால் இது எப்படி அப்படின்னு கேட்டால், யதா நாமே வாச்சகேன நாம்னோ யோ அபிமுகோ பவேத். இப்போ ஒருத்தன் பேரை சொன்னால் அவன் திரும்பி பார்ப்பான், திரும்பி பார்ப்பானா பார்க்க மாட்டானா? யதா நாமி, நீங்கள் நாமோ உங்கள் பேர், உங்கள் பேரை சொன்னால் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, வானா வரீங்க, போனால் போகிறீங்க, உட்கார்னா உட்கார்றீங்க. புரியுதா? அது சொல்லுது, எதா நாமி வாச்சக்கேன்னு நாம்னோம், நாமத்தை சொல்கிறதுனால என்ன பண்ணுறான், நாமியானவன் அபிமுக அவங்கள பார்க்குறான். அது மாதிரி பரம்பரோட பேரை சொன்னீங்கன்னா, ஓங்காரத்தை சொன்னீங்கன்னா, ஓம்னு சொன்னால் பிரம்மத்தினுடைய பார்வை உங்கள் மீது ஃபோக்கஸ் ஆகும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக அனுபூதியில் சொல்கிறேன் இந்த வார்த்தையை. நீங்கள் ஓங்காரம் சொல்லும் போதெல்லாம் பரம்பூரில் கூப்பிடுறோம் கூப்பிடுறோன்னு, எதுக்காக கூப்பிட்றோன்னு சொல்லக்கூடாது, எதுக்காக கூப்பிட்றீங்க, எதுக்கு ஓங்காரம் சொல்ல சொல்லுதே, அப்போ தான் நீங்கள் அவரோட ஐக்கியமாக முடியும். இப்போ சொன்னீங்கல்ல எல்லார் மனசுக்குள்ளேயும் தான் இருக்குன்னு, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான் உங்கள் எல்லா, அதுதான் ஒரிஜினல், அதுதான் சத்தியமான குறிக்கோள், அதுதான் மேலான குறிக்கோள். அதுக்கு மேலான குறிக்கோள் அது எதுவுமே கிடையாது, அதை தவிர வேறு மேலான குறிக்கோளும் எதுவும் இல்லை. இப்போ அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் அடைய வேண்டியது அப்படின்னா, அப்போ அதை விரைந்து அடைய வேண்டியதுன்னா, அதான் துருப்பதம்னு ஒரு வார்த்தை சொன்னேன் மகாபாரதத்தில். மகாபாரதம் விட்டுங்க, பகவத்கீதைன்னே சொல்லணும், பகவத்கீதையில் துருப்பத அப்படின்னா மும்முட்சுன்னு அர்த்தம், துரிந்து துரிதமாக அந்த பதவியை அடைதல். எந்த பதவியை? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அடைதல். ஏதோ கதை சொல்கிறாங்க, ஏதோ அஞ்சு பேர் பாண்டவரான், நூறு பேர் கௌரவரான், ஆகாயத்தில் வந்துச்சான் போனிச்சான் அப்புடின்னு யார் அந்த கற்பனை பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, இந்தியா ஃபுல்லாக அவங்க பயணித்த இடமெல்லாம் இருக்குது, நிறைய கல்வெட்டுகள் இருக்குது, நிறைய ஊர் இருக்குது. புரியுதா? நம்ம கல்ச்சரை உடைக்கணும்னு பல பேர் திட்டம் போட்டு செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம எதாவது ரியாக்ட் பண்ணுறோமா? எவ்வளோ பேசுகிறாங்க நம்ம தர்மத்தை, எவ்வளோதோ பேசுகிறாங்க நம்ம, எதாவது ரியாக்ட் பண்ணுறோமா? என்ன காரணம்? எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கான்னு விட்டுடுறோம், அதுதான் அஹிம்சா. நான் இவன்ட்ட போய் பேசிக்கிட்டு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு, அருமையான அருமையான முடிவு தான். இந்துக்கள் ஒன்றும் சாதாரண ஆட்கள் இல்லை, தெளிவாக தான் இருக்கான், என்ன வேணாலும் பேசிக்கோ. ஓசாவை காலி பண்ணதே, அவர் 650 புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அதையெல்லாம் படிக்கலை, 649 படிக்கலை. ஒன்றை படித்த ஒன்றை காமத்திலேருந்து கடவுள் வரைங்கிற ஒரு புத்தகம் இருக்குது பாருங்கள், அதை படிச்சுட்டு அவர் வந்து செக்ஸாமியார் அப்படின்னு பட்டம் கட்டி அந்த நாட்டை விட்டே வரட்டிட்டாங்க. காரணம் அது அல்ல, காரணம் என்னன்னா, அவன் 63,000 ஏக்கரை கொடுத்து 93 ரோல்ஸ் ராய்ஸை கொடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டான், அவரை கடவுளாக கொண்டாட ஆரம்பிச்சுட்டான். இப்போ அமெரிக்கர்கள்லாம் அவங்களுக்கு ஞானம் இல்லையா, அறிவு இல்லையா, என்ன 63,000 ஏக்கருங்க, ஒரு ஊர் தரிச நிலத்தை செழுமையாக்கியிருக்காங்க, எல்லாம் உழைச்சி கொட்டியிருக்காங்க அந்த ஊர் மக்களே. இப்போ அமெரிக்கானா ஒரு ஸ்டேட் இல்லைல்ல, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா தானே, யுனைடெட் ஸ்டேட் தானே அது எல்லாம். அப்போ என்ன, எல்லாரும் ஏதோ மதம் மாறிடுவாங்களோங்கிற பயம். புரியுதா? யாரை எப்படி வேணாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் கொஞ்சம் சிரவணம் பண்ணியிருக்கேன் அவரை பற்றி, அதனால் கொஞ்சம் சொல்கிறேன் கொஞ்சோண்டு டச் பண்ணுறேன். 650 புத்தகம் வெளியில் வரல, ஆனால் இந்த புத்தகம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் படிச்சிருக்கான், நம்மளே படிச்சிருக்கான், காமனு போட்டால் போதும் உடனே படிச்சிருவான். நானே நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்தி தான் இருக்கேன், நிறைய விஷயங்களை பேச முடியாமல் இருக்கேன், பேசுவேன் ஆனால் கண்டிப்பாக பேசாமல் இருக்க மாட்டேன். இப்போ இந்த நிலைக்கு என்ன தேவையோ அதை பேசின்னு இருக்கேன். லைஃப்பை சிம்பிளாக எடுத்துங்க, அதுதான் என்னுடைய கருத்து. லைஃப் வந்து
மேன்மையான ஒரு வரம். அதில் முதல் குறிக்கோள் இறைவனை அடைவது, நம்மளை சார்ந்திருக்கிறவங்கள வாழ வைக்கிறது. அப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நல்லா இரு, சந்தோஷமாக இரு, எளிமையான வாழ்க்கையை நடத்தலாம், மேலான எப்படி வேணாலும் நல்ல வாழ்க்கை வாழ, அவ்வளோதான். உன் மனசாட்சி ஒன்று, இது தவறே சரின்னு சொல்லுதில்லை, தவறானதை விட்டுட்டு சரியானதை சரி, அவ்வளோ ஈஸி தூசி. என்ன வேலை உனக்கு பெரிய ஞானம்? இதுதான் ஞானம். வாழ்க்கை அமைக்கிறதுக்கு தாங்க போராடணும், வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு எல்லாம் போராடிட்டு கிடக்கிறான் அறிவு இல்லாமல் முட்டா பசங்க. இவ்வளோ எவ்வளோ கேஸ் தெரியுமா இந்த டைவர்ஸ் கேஸு, எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பேரண்ட்டு தான் முதல் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு குழந்தை எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆகுது, சூசைட் பண்ணிக்கனா, அதுக்கு முதல் காரணம் பேரண்ட்டு தான். அதே மாதிரி தான் இந்த டைவர்ஸுக்கும் முதல் காரணம் பேரண்ட்டு தான். ஸோ ராமோ மாணவ, இந்த நாமத்தை சொல்கிறதுனால நீ எப்படி திரும்பி பார்க்குறியோ, அது மாதிரி இறைவன் பேரை சொன்னால் விளையாட்டு இல்லை. அது ஏதோ ஓங்காரம் சொல்கிறான், ஓம் 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 அப்படி சொல்ல வேணாம் தம்பி. அப்பாவை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடு, உனக்கு பிரியமானவங்களை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடு, கடவுளை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடு. ஏதோ யந்திரமாக யந்திரமாக கூப்பிடாத அப்படின்னு அர்த்தம். இப்படி கூப்பிட்டுப்பாரு, ஒரு வாட்டி கூப்பிடு ஆரம்பத்தில் தியானம் பண்ணும்போது. அடையில எப்பெல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கூப்பிடு, மறந்து போயிட்டியா நடுவில் கூப்பிடு, நடுவுலையும் கூப்பிடல ஆரம்பத்துலேயும் மறந்துட்டியா இறுதியிலையாவது கூப்பிடு. அப்படி கூப்பிட்டால் என்ன ஆகும், ஜீவ உங்களோடு பொருந்தும் இறைவனோடு பொருத்தும். இது வரைக்கும் இருக்கட்டும். இது எத்தனை மந்திரம் பார்த்துருக்கோன்னா 17வது மந்திரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது எக்ஸ்பிளைன் விசாரம் இருக்குது, அதனால் 16வோடு முடிக்கிறேன். எத்தனை பார்த்துருக்கோம் இன்றைக்கி, எத்தனை ஆரம்பித்தோம், ரெண்டு மந்திரமா? விசாரம் கர்ப்பிதமானது, ரெண்டுமே ரொம்பவும் உபயோகமான. சரி, எனிவே, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஜிவேல் முருகனுக்கு அருள் உருவாய் அருவாய் அருவாய் மலராய் மொழியாய் மொழியாய் அருவாய் உயிராய் தசியாய் விதியாய் உருவாய்.